பாருங்க லேண்டர்ன் இது கலர்ல பாருங்க தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் $1 each சோ செம கூட்டமா இருக்குங்க நல்லது எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரி வாங்க இத போய்ட்ட காட்ல சேர்த்திட்டு இன்னும் நிறைய வால் டெக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க 30% ஆஃபர் வேற சோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துற வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஷாப்பிங் தான் போக போகிறோம் உங்களையும் இன்னைக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் என் கூட இன்னைக்கு ஃபுல் டே ஷாப் வித் மீ எல்லாம் வரப்போறீங்க முதல்ல வந்துட்டு நாங்கள் வெளியே போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் கூட வந்து குழந்தை இருக்குது அவனுக்கு 9 மாதம் குழந்தை இருக்குது ஸோ நான் வந்து உங்கள் குழந்தைய நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னா என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா அவனும் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட வச்சுட்டேன் பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் வந்து மல்டிகிரெயின் ஓட்ஸ் சீரியல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு அது போக வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் டீத்தர்னு சொல்லிட்டு 7+ மந்த்துக்கே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அவன் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாவது அழுகிறான் இல்லை நம்ம வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஸ்ட்ராலரில் இருக்கும்போது ஏதாவது அழுகிறான் அப்படின்னா இதை நம்ம இதுக்குள்ளே 2 பீஸ் இருக்கும் இதை வந்து திறந்துட்டு அவனுக்கு நான் வாயில் வச்சு விட்ருவான் கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்புறம் இது வந்து தண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்களுக்கான தண்ணி காரில் வச்சுக்கிறதுக்கு ஸ்பூன் அது வந்துட்டு இது தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு அவனுக்கு சீரியல் கொடுக்கணும் ஸோ அதுக்காக அது போக வந்துட்டு ஒரு டைப்பர் எடுத்து வச்சுப்பேன் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக காருக்குள்ளே எப்பயுமே ட்ரெஸ் இருக்கும் அவனுக்காக ஸோ வந்துட்டு இதெல்லாத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி வாங்க போகலாம் ஷாப்பிங்க்கு ஹாபி லாபிக்கு வந்தாச்சு இந்த கடை வந்து எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு டிஐஒய் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறையா பொருள் கிடைக்கும் இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போய் டிஐஒய் எல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம் கொஞ்சம் வாட்சஸ் எல்லாம் வந்துட்டு சேலில் போட்டிருக்காங்க ஸோ வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இங்கேயே வந்துட்டு அங்கே வந்து வேர்ல்ட் மார்க்கெட் இருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் மால் மாதிரி நிறையா இருக்கும் இந்த லைனாக இருக்கும் எல்லா கடைகளும் ஸோ வந்துட்டு முதல்ல வந்து ஹாபி லாபி பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு வேர்ல்ட் மார்க்கெட் போய் பார்க்கலாம் பாருங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து வெல்கம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து கிறிஸ்மஸ்க்கு வைப்பாங்க அந்த ஸ்னோ மேன் மாதிரி வச்சுட்டு சூப்பராக இருக்குல்ல இது வந்து ஜாய் டு த வேர்ல்டு இதெல்லாமே இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நிறையா வந்திருக்கு பொருளெல்லாம் பாருங்கள் இந்த கடையோட ஸ்பெஷலே அப்படியே ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டோம்னாவே ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் வாஷு அந்த ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இங்கே ஸோ வந்து நம்ம காட் எடுத்துகிட்டு அப்படி ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிடலாம் இந்த ரோவே ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஃப்ளவர் தான் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நம்ம அந்த கலருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வந்துட்டு இது ஒரு இது வந்து $7 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையாவே அதிகமாக இருக்குது பாருங்க அந்த கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற ஃப்ளவர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது இங்கே வந்து அந்த எல்லோ கலரில் எல்லாம் இருக்குது அந்த சைடு எல்லாமே இருக்குது இது எல்லாமே 50% ஆஃபரில் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்துட்டோம்னா ஒரு இது ஒன்று மட்டும் வந்துட்டு $17 ஸோ இந்த ஹோம்க்கு அந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்காங்க பாருங்க ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க இங்கே இதை நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து பாருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இருக்கு அந்த பண்டலோட எவ்வளோ இது ப்ரைஸுங்க $16 இதுக்கு நம்ம ஒரிஜினலாக காசு போட்டு வாங்கி வச்சுக்கலாம் தக்காளியில் செம்ம சூப்பராக இருக்குல்ல சீஸு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்காங்க ஒரு ப்ரெட் பேக்கெட் வெயிட்டே இல்லை $7 நம்ம
ஒரிஜினல் ப்ரெட்டே $2 தான். ஸோ அப்பப்போ தீர தீர ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். கீரை மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் திராட்சை கொத்து எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருக்காங்க. மிளகா இங்க பாருங்க, நெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. நெஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் மட்டும் $2. ஃப்ளவர் வாஷெல்லாம் நல்லா அழகழகாக கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாமே அந்த ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பு தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், வெறும் அந்த குச்சி மட்டும் வந்துட்டு சுற்றி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு மேலே ஹேங்கிங் மாதிரி இருக்கு. நல்லாட்டில் மண் பாத்திரங்களில் செஞ்சது, இந்த கிளேயில் செஞ்சது எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப பண்டசாக அடி வாங்கின மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இது தான் வந்துட்டு இப்போதைக்கான ஃபேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒயிட் கலர் வந்து ரெண்டு எடுக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்கு இதில் வந்து சக்குலண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ வந்துட்டு எடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கான செட்டப்பு. சூப்பராக இருக்குது பாருங்க. கிளாக்கு ஃபார்ம் ஹவுஸ்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி கேலனைஸ்டு மெட்டலில் வந்துட்டு வைக்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக இருக்க மாதிரி இருக்கும். வெல்கம் டு போஷ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்ம் ஹவுஸ் மார்க்கெட், எக், பேக்கன் அண்ட் மில்க் இதெல்லாம் வந்துட்டு இந்த கிச்சனில் வாங்கி வச்சா அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஊர் பால்கேன் மாதிரி இருக்கா. இதில் வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. லைட்டு மாதிரி வால் கிளாக் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக எழுதியிருக்காங்க. எல்லாமே ஏரோ மார்க். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வால் டெக்கர்ஸ். எல்லாமே இந்த ரஸ்டிக் லுக்கில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் கலெக்ஷன்ஸ், வால் கிளாக்ஸ் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு அந்த ஹோமுக்கான டெக்கர் ஐட்டம்ஸ். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்துட்டு அந்த கேண்டில் மாதிரிலாம் வச்சோம்னா அழகாக இருக்கும். இதை நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வீட்டுக்கு. ஸோ அங்கே கொஞ்சம் இருக்குது அழகாக இருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாபி லாபிலாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து வேர்ல்ட் மார்க்கெட் இருக்குது. அப்படியே இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே அந்த கடைக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நமக்கு ஏதாவது பிடிச்சிருக்க மாதிரி திங்ஸ் இருந்தது அப்படின்னா, வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா வாங்கலான்ட்ருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கும் திங்ஸ் எல்லாம் பாருங்க. அழகாக இருக்குல்ல. நல்லா ஏதாவது நிறையா திங்ஸ் எல்லாம் வந்துட்டு டைனிங் டேபிளில் போட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வித் ஸ்பேச்சுலாவோட இருக்குது. நல்லா இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு 8.99. இங்கே பாருங்கள், கட்டையில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு வந்து போர்ஸ்லின் மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதோடய செட்டோடு இருக்குது.
இங்க பாருங்க கோழி அழகா இருக்குல்ல. இந்த பம்ப்கின்குள்ள வந்துட்டு டிஷ்ஷஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிற மாதிரி இந்த ஃபால் டைம்லாம் வந்துட்டு நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சோம்னா அழகா இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆனியன் இந்த மாதிரிலாம் வச்சா நல்லாயிருக்கும். இது வேறு பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னங்க அழகாக இருக்குமோ அப்படின்னு புரியல. இங்கே பாருங்கள் லேண்டர்ன். இது வந்து இந்த பத்தி ஊதுபத்தி ஸ்டாண்டு. அந்த பாம்போம் அப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பாம்போம்ல இருக்கீங்க. இது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இது அமேசானில் கூட கிடைக்குது சேம் டிசைன். இந்த சேம் டிசைன் வந்து அமேசானில் கிடைக்குது. நான் வந்து $10 அழகாக இருக்கு. எல்லாமே அது ரிலேட்டட் தான். கீழே பாருங்க அந்த ஒரு ஸ்டாச்சுஸ் அழகாக இருக்குல்ல. ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் காணமே. இதை வந்து நான் பூஜா ரூம் செட்டப்புக்கு தான் வந்துட்டு ஏதாவது பார்க்கலான்னு வந்தோம். இவருங்க இந்த கூடை எல்லாமே அழகழகா இருக்குல்ல. இப்போவே கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கேனிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வந்துட்டு குக்கி குக்கி செஞ்சு உள்ளே வச்சுப்பாங்க. அழகாக இருக்குல்ல கிறிஸ்மஸ் தீம்க்கு. இது எல்லாமே அப்படி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள குக்கீஸை இந்த மாதிரி வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு உள்ளே வச்சுக்கிறது. கிறிஸ்மஸ் டைம் வந்து ஃபுல் அந்த மாதிரி தீம் செட்டப் பண்ணிடுவாங்க வீட்டில். இதெல்லாம் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க. குக்கி கட்டர், அந்த கிறிஸ்மஸோட தீமுக்கு வர மாதிரி கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான இந்த கப்ஸு காஃபி கப்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்ன மோமோஸ் மாதிரி இருக்கு, அழகாக இருக்குல்ல. $4 ஆங்க மோமோஸ் மாதிரி இருக்கு. சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க இந்த காஃபி ஊற்றுறது. அப்பா செம வெயிட்டு, கேஸ்ட் ஐயன் போல் செம வெயிட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க எக் வச்சுக்கலாம். இல்லை வாவ் சூப்பராக இருக்குல்ல. கீழே வந்துட்டு ஃபுல்லாக அந்த மரத்தில். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பீஸ் காட்டினேன்ல, மேலே வந்துட்டு அந்த நல்லா பாலிஷ்டான லுக் சூப்பராக இருக்குங்க. நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. செட்டாக வாங்கி வீட்டுக்கு வச்சோம்னா அழகாக இருக்கும். வெளியே வந்துட்டோம். ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. ஆக்சுவலி இங்கே 5:30 தான் இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டிருச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு வேறு கடைக்கு போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோரு. கொஞ்சம் கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள் தீபாவளிக்கு பட்டாசுலாம் வச்சுருக்காங்க.
இதெல்லாம் ஒரு டாலர் ஈச்சா. ஸோ செம்ம கூட்டமாக இருக்குங்க. நல்லதையும் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே ஃபுல்லாக சாமிக்கு இந்த தீபாவளினால ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தீம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சரக்கால எடுத்துக்க போறேன் வச்சிருக்காங்க. ரொம்ப காஞ்சி போயிருக்கு, தண்ணி ஊத்தி இதுக்குள்ள வச்சிருக்காங்க. சரி ஓகே, அப்படியே ஒரு காலிஃப்ளவர் எடுத்துட்டு காட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் மட்டும்தான் வந்திருக்கேன், தம்பியும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு காரில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அடுத்த ஆனியன் வந்து இங்கே பேக்ஸாக தான் கிடைக்கும். ஸோ வந்து நான் ஆனியன் ரெண்டு பேக் எடுத்து போகிறேன். இங்கே பாருங்க, கருவேப்பிலை வந்துட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும், இந்த மாதிரி தான் பேக்கெட்டில் கிடைக்கும். இது வந்து ஒரு டாலர் நாலு குத்து. ஸோ இங்கே நமக்கு வந்து பப்ஸு இந்த மாதிரிலாம் கிடைக்கும், நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம், வீட்டுக்கும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு பனானா சிப்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ போதும் பொரியலாக இருக்குது பாருங்க. ஸோ வந்துட்டு எனக்கு அடுத்து வரமிளகா வேணும். இப்பெல்லாம் தான் நான் வாங்கியிருக்க பொருள் இந்தியன் ஸ்டோர்ஸில். ஸோ வாங்கிட்டேன், நான் வந்து காரில் போயிட்டு லோட் பண்ணிவிட்டு வேறு கடைக்கு போக வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட் பாத் பியாண்ட் வந்திருக்கோம். 6:30 தான் ஆகுது, ஆனால் வந்து ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஹாபி லாபியில் பார்த்தது வந்து கொஞ்சம் வாட்சஸ் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, வால் கிளாக் கிளாக் கலெக்ஷன்ஸு. ஸோ இங்கே பெட் பாத் பியாண்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு மால்குள்ளே இருக்குது. ஸோ வந்து மால்குள்ளே போய் போகிறதில்ல, இதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உள்ள அந்த வழியாக உள்ளே போயிட்டு வால் கிளாக் மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஏன்னா 6:30 ஆகிடுச்சு, 7:00 வந்து கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். ஓரான் சேல் போட்டிருக்காங்க இந்த லொக்கேஷனில் இருக்கிறது. ஸோ வந்து எல்லாமே ஓரளவுக்கு 30% 20% எல்லாம் ஆஃபரில் இருக்குது. சரி வாங்க, வீட்டுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அழகாக இருக்குது பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ. ஏய் வாவ், ஹாலோவீனுக்கு வந்தது போல் அழகாக இருக்குல்ல. அச்சோ ஆஃப் ஆகிடுச்சே, அழகாக பாடிட்டு ஓகே. கடையிலேயே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வால்கில் கிடைக்குமாங்கிறது கஷ்டம்தான், போய் பார்க்கலாம் இல்லை இல்லையும். ஆக்சுவலி இது ஃபுல்லாக ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் வந்து தூக்கி போயிட்டாங்க. ஆ கொஞ்சம் வாட்சஸ் எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் நாங்க வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம்.
சரி வாங்க இதை போயிட்டு காட்டில் சேர்த்திட்டு இன்னும் நிறையா வால் டெக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க 30% ஆஃபர் வேறு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட வேண்டியதா. பாருங்க இந்த ஃபிஷ்ஷு அழகாக இருக்குல்ல, 48.99 வருது. அதை எடுத்துருக்கோம். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், கிச்சன் வேறு ஏதாவது கிடைக்குதா கிளாஸ் வேறு சொல்லிட்டு. இங்கே பாருங்க க்ரீம் எடுத்து ஊற்றுற மாதிரி அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க இந்த காஃபி எடுத்து ஊற்றுற மாதிரி அழகாக இருக்குல்ல. டேபிளில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட்டு இது பிளாக் வச்சுருக்காங்க. பிளாக் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, மேபி வந்துட்டு எல்லாம் மிஸ்மேட்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போனோம்னா இங்கே ஃபுல்லாக கலர்ஃபுல் பவுல்ஸ் வச்சுருக்காங்க. க்ரீன் கலரில் காஃபி க்ரீம் டிஸ்பிளே, நாட் ஒன் நாட் ஃபார் சேலா சம்திங் இதில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, இதெல்லாம் கால்வனைஸ்டு மெட்டல். இருக்குன்னு தெரியல, எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சேன்னா. இங்கே பாருங்கள் கடை ஃபுல்லாக அந்த ரெட்டாக கூடயே தான் இருக்குது. 30%, 50% ஃபுல் ஆஃபர். ஆனால் டைம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு, கடையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க பொருள் எல்லாம் தான் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது. இந்த ஃப்ளவர் வாஷ் வந்துட்டு இது சக்குலண்ட் இருக்கிறதுனால நான் கீழே ஒயிட் கலர் வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஐஒய் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதெல்லாம் நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ உள்ளே இருக்க எல்இடி லைட் வந்துட்டு நேற்று பெட் பாத் பியாண்டில் வந்து 70% ஆஃபரில் வாங்கினேன். ஸோ இது அப்படி உள்ள அழகாக வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த வால் கிளாக் வந்து இந்த ஃபயர் பிளேஸில் மேலே வைக்கிறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக நேற்று ஒன்று கிடச்சிது. ஸோ வந்துட்டு இது இங்கே வச்சுட்டோம். இது வந்து கொஞ்சம் மேலே ஹேங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது அப்படியே சேம் ரிப்பீட்டட் தான், அவ்வளோதான். இந்த ஹோம் டெக்கர் ப்ளஸ் வந்துட்டு நேற்று நாங்கள் பண்ண க்ராசரி ஷாப்பிங் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.